நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சத்தர முஸ்லிமன், நாம் அடுத்தவர்களுடைய குறையை நாம் மறைத்தால் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நம்முடைய குறைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் மறைத்து விடுகின்றான். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் நம்மை பற்றி யாரும் குறை சொல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான். மறுமையில் அல்லாஹ் எப்படி மறைக்கிறான் என்று பாருங்கள். கியாமத்துடைய நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பான். ஆனால் சில நபர்களை அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இந்த விசாரணையை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு திரை போடப்படும். அல்லாஹ் அந்த அடியானை விசாரிக்கும் பொழுது அந்த அடியான் செய்த அனைத்து பாவங்களும் மறைக்கப்படும். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கண்ணியமானவன். ஆனால் நாம் அடுத்தவர்களின் குறையை வெளிப்படுத்தி விட்டால் இத்தபிஉல்லாஹு அவுரதா, நம்முடைய குறைகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறான். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, யஃப்தஹு ஃபீ பைத்தி ஔ ஃபீ ஜௌஃபி பைத்தி, அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுகின்றான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் மற்றவர்களின் குறைகளை வெளிப்படுத்துவதை விட்டும், மற்றவர்கள் நம்மை பற்றி குறை சொல்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فرح قد جاب خواطرنا حلم يطويه تخرجنا أيام